இப்போ தீபாவளிக்காக ஒரு 5 பைக் வந்திருக்கு. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஹோண்டா என்ன ஆஃபர் பண்றீங்க? தீபாவளிக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட்டு ஒரு பேக் பேக்கு 3500 ஒர்த் உள்ள இந்த ரெண்டு கிஃப்ட்டை கொடுக்குறோம். இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக பண்ணித்தரோம். 1 இயர் வாரண்டி உண்டு. 3 ஃப்ரீ சர்வீசஸ் உண்டு. இப்போ முதல்ல பார்க்க போகிற பைக் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஹைனஸ். இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. மாடல் பார்த்தீங்கன்னா 2022. இது வந்து ஃப்ரெஷ் வெஹிக்கிள் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 230,000 வருது. ஆனால் இப்போ நம்ம கிட்ட 185,400 இப்போ வந்தால் எடுத்துக்கலாம், அவைலபிளாக இருக்கு. 1500 தான் சார் போயிருக்கு. 1500 தான் போயிருக்கு. இன்சூரன்ஸ் நம்ம லைவ்ல போட்டு கொடுத்துருவோம். டிஎன் வண்டி. வருது பிரைஸ். மாடல் பாத்தீங்கன்னா 1,05,000 வரும். 1,05,000 நம்ம கிட்ட இருக்கிறது 61% 50% இதாகும். இப்போ அடுத்த பைக் பார்த்தீங்கன்னா பல்சர் NS 200. இப்போ இந்த பல்சர் NS 200 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 91,150 வருது நம்ம கிட்ட. இதை புதுசாக எடுத்தீங்கன்னா 180,180,000 வரும். BS 4 மாடல் 2017. இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 91,150 சார். அப்புறம் வந்து NS-லே 161 வந்துருக்கு. உள்ள இருக்கு பேஷன் ப்ரோ எங்க இருக்கு. இருக்கிறதுல ரொம்ப லோ பட்ஜெட்டான வெஹிக்கிள்னா இந்த வெஹிக்கிள் தான். நமக்கு எவ்வளவுல இருந்து வண்டி பொதுவா ஸ்டார்ட் ஆகுது? நான் கேக்குறவங்க அதுதான். ஒரு 50,000 to 55,000 அந்த ரேஞ்சிலேருந்து ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் இருக்கிறது ரொம்ப ரேர். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 27,000 தான் வருது. 27,000 தான் வருது. ஏன்னா 2012 மாடல். இதுக்கு வாரண்டி வராது உங்களுக்கு. இந்த மாடலுக்கு வாரண்டி வராது. நீங்கள் வந்தீங்கன்னா உடனே எடுத்துக்கலாம். இப்போ அவைலபிளில் இருக்கு. லோன் பண்ண முடியும். பண்ணலாம். நீங்கள் ஒரு 10,000 கட்டிட்டு பண்ணலாம். ஆனால் 10,000 கம்மியாக கட்ட முடியாது. 10,000 பே பண்ணிட்டு நீங்கள் லோன் போட்டுக்கலாம். ஒரு 1 இயர் போட்டு தான் 10 வருஷத்துக்குள்ளே பண்ணுற மாதிரி இருக்கும்ல? ஆமாம். இப்போ நம்ம எல்லாம் இப்போ எல்லாமே வந்துருச்சு சார். இப்போ எல்லாமே எப்படின்னா உடனே வெஹிக்கிளை மாற்றுறாங்க, அப்கிரேட் பண்ணுறாங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஓட்டுறாங்க பசங்க. உடனே அடுத்த வண்டிக்கு அப்கிரேட் ஆகுறாங்க. அதை வந்து அவங்க புது வண்டியாக எடுக்காமல் இங்கே நம்மள்ட்ட எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு நம்மள்ட்டேருந்தே வேறு வெஹிக்கிள் மாடல் எடுத்துக்கலாம். லேட்டஸ்ட் மாடல் எடுத்துக்கலாம். இல்லை அவங்களுக்கு வேறு வெஹிக்கிள் பிடிக்குது, வேறு இது பிடிக்குதுன்னா பிராண்ட் பிடிக்குதுன்னா அதை பிராண்டில் எடுத்துக்கலாம். பர்டிகுலராக நம்மள்ட்ட இந்த பிராண்டு இந்த வெஹிக்கிள் வேணும்னு கேட்டாலும் நம்ம வர வச்சு கொடுப்போம். நீங்கள் வந்து முன்பணம் எதுவும் சொல்லணும் கொடுக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட நேமும் ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எனக்கு அந்த மாடல் வேணும் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு 15 டேஸ்க்குள்ளே அந்த வெஹிக்கிளை வந்து நம்ம அவைலபிள் பண்ணி கொடுப்போம். சூப்பர் ப்ரோ. ஸோ இந்த பேஷன் ப்ரோ தோறது இங்கே ஒரு பேஷன் இருக்கு. ஆமாம். இந்த பேஷன் ப்ரோ பார்த்தீங்கன்னா 2018 மாடலு, சிங்கிள் ஓனர் தான். 52,500 வரும். ஓகே. சீட்டு கவர் டயர் எல்லாமே இதுக்குள்ள வாரண்டி உள்ள தான் வருது. 2015 அப்புறம் உள்ள வண்டி எல்லாமே வந்து வாரண்டி கிளைம் உண்டு உங்களுக்கு. இங்க இருந்து ஒரு இடமே ஒரு மாதிரி சர்வீஸ் பண்ற. ஆமா, இது ஒர்க் ஷாப். இது வந்து பாத்தீங்கன்னா VOC அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர் அப்படின்ற பிராண்டோட டீலரா இருக்கும். நம்ம சர்வீஸ் டீலரா இருக்கும். எப்ப சொல்றேன் சார், இப்போ வந்து இங்க வந்து நீங்க வெஹிக்கிள் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பழைய வெஹிக்கிளுக்கு நீங்க வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டுக்கலாம். பக்காவான ஜெனியூனான பார்ட்ல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணிக்கலாம். எங்க நீங்க என்ன சேஞ்ச் பண்ணுமோ, இப்போ ஹெல்மெட் வேணா ஹெல்மெட்டு, பேட்டரி சேஞ்ச் பண்ணா பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா விஷயமுமே எங்க விஓசியில அவைலபிளா இருக்கு. முக்கியமா வந்து நீங்க உங்க பழைய வண்டிக்கு கூட இங்க வந்து வாரண்டி போட்டுக்கலாம். பே பண்ணி நீங்க வாரண்டி போட்டுக்கலாம். அது வந்து வேற எங்கேயும் கிடைக்காது. நமக்கு பழைய வண்டியா இருந்தாலும் நம்ம வாரண்டி பண்ணி கொடுக்குறாங்க அவங்க. இப்போ சர்வீஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னு வச்சுங்கன்னா இப்போ 110cc எல்லாம் பண்றீங்கன்னா ஒரு 900 அந்த ரேஞ்ச் வரும். இதே வந்து ஒரு 150cc அந்த ரேஞ்ச் பண்றீங்கன்னா 1,000 ருபீஸ் வரும். ஒரு 220 மேல பண்றீங்க அப்படின்னா ஒரு 1,300 வரைக்கும் வரும் சார். ஓகே. அதாவது நான் சொல்றது எல்லாமே லேபர் சார்ஜஸ் வந்து இதுக்குள்ள நீங்க பண்ணி முடிச்சுக்கலாம். தனியா வரும். ஆமா. இல்லை ஆக்சுவலாக இது ஆயில் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ், ஆயில் சேஞ்ச் பண்ணி மற்ற சின்ன சின்ன பார்ட்ஸ் ஏதாவது மாற்றி அதை மாற்றி தான். நீங்கள் மற்றபடி மேஜராக
இப்போ வந்து செயின்ஸ் பிராக்கெட் மாத்துறீங்க, இல்லை பிரேக் ஷூ மாத்துறீங்க, இல்லை வேற ஏதாவது பார்ட் உடஞ்சிருக்குன்னு மாத்துறீங்க அப்படின்னா அதுக்கு சார்ஜஸ் வரும். இது நான் சொல்ற சார்ஜஸ் வந்து ஜென்ரல் சர்வீஸ்க்கு. ஓகே, இந்த ஜென்ரலா உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரைஸ்ல நீங்க சர்வீஸ் பண்ணிட்டு போயிடும். சூப்பர் ப்ரோ. சோ ஒவ்வொரு வண்டியை பார்த்தலாமா? ம், பார்த்தலாம். கண்டினியூ பண்ணிடலாமா? முதல் வண்டியை பார்க்கலாம். டிவிஎஸ்ல ஜூபிட்டர், இதுவும் வந்து 2023 டிசம்பர் மாசம் தான், 76,000 வரும். இந்த வண்டி வந்து ப்ளஷர் மாடல் 2022. இதுவும் நம்ம கிட்ட லோ பட்ஜெட் இது இல்ல, இது வந்து 77,200 வரும். ஆமா, ஹீரோ ப்ளஷர் 2022 ஒரு ஓனர் கண்டிஷன், ஒரு சிங்கிள் ஓனர். ஓகே, அடுத்தது ஒரு ஓனர் கண்டிஷன் போல என்ன வண்டி இருக்கு? இது வந்து டெஸ்டினி, ஹீரோ டெஸ்டினி 2021 மாடல், 55,500 வரும். ஓகே, 1 இயர் வாரண்டி, 3 ஃப்ரீ சர்வீஸ். ஆமா, ஃப்ரீ சர்வீஸ் 3, 1 இயர் வாரண்டி. அடுத்து ஹோண்டா ஆக்டிவால மொத்தம் 3 கலர்ஸ் பக்கத்துல இருக்குங்க. இந்த எல்லோ வந்து இன்னைக்கு தான் வந்து பிரைஸ் அப்புறமா நான் அப்டேட் பண்றேன். ஓகே, இப்போ இந்த ஹோண்டா கிரே கலர் பாத்தீங்கன்னா வெச்சீங்களா, மேட் கிரே இது. ஓகே, இது வந்து 2022 மாடல், 68,900 வரும். ஓகே, இது இப்போ இது வந்து ஹோண்டாலே ஸ்பெஷல் எடிஷன் போட்டாங்க இந்த கலர்ல. ஓகே, 2019 நான் சொன்னா இல்லையா, 2019 மாடல், BS4 மாடல், 70,500. ஓகே, பிரைஸ் வந்து ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, பக்காவா ரெடி பண்ண வண்டி, ரீபப்ளிஷ் பண்ண வண்டி. நீங்க எடுத்து ஓட்டினீங்கன்னா புதுசா ஆக்டிவா ஷோரூம்ல இருந்து ஓடுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு வைப்ரேஷனோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனையோ இருக்காது. இதுக்கும் 1 இயர் வாரண்டி வந்து 3 ஃப்ரீ சர்வீஸ் உண்டு. நான் இதுதான் சொன்னேன், 2019 மாடல், BS4. ஓகே, வாங்க. சோ NS, இப்போ NS, NS வந்து 160 மாடல் சார் இது. NS 160 2022 மாடல், இதுவும் சிங்கிள் ஓனர் தான், 74,000 வரும். 74,000. இது வந்து இது சார், இது வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கு, இன்னும் பிரைஸ் வரல. எஃபிசிட் இது கொஞ்சம் மாடல் மாடல் எது மாடல் எதுவுமே தெரிய டீட்டெயில் இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோல இதை பத்தி நான் அப்டேட் பண்றேன். ஆமா, பின்னாடி இருக்கிறது எல்லாமே அந்த எக்ஸ்எல் இருந்து பாத்தீங்கன்னா சேல் தான். அது வந்து 44,000 வரும். ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அந்த லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ வந்து 44,000 வரும். அடுத்து இதுவும் ப்ளூ தான், இது 50,000 வரும். இது என்டார்க்கு, என்டார்க்கு இப்போ நிறைய பசங்க கேட்குறாங்க என்டார்க் இருக்கா இருக்கான்ட்டு. எனக்கு ஒரு 6 ஃபீட் இருக்காங்க, இல்லை 6 ஃபீட்டுக்கு மேலே ஹைட் இருக்காங்க, அவங்க ஸ்கூட்டர் வாங்கணும்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்கூட்டர்லையுமே அவங்களுக்கு முட்டி இடிக்கும், என்டார்க்கில் மட்டும்தான் இடிக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹைட் கொடுத்துருக்காங்க இதில். நீங்க ஏன்னா இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போனார், வேணும்னு கேட்டு எல்லா வண்டியிலையுமே உட்காந்தாரு, ஆக்டிவாலேருந்து ப்ளஷர்லேருந்து ஆக்சஸ்லேருந்து எல்லா வெஹிக்கிள்லையும் உட்காந்து பார்த்தா திருப்பும் போது ஹேண்டில் வேறு அவர் முட்டியில் இடிக்குது. ஆனால் என்டார்க்கில் உட்காந்து இடிக்கல, உடனே எடுத்துட்டு போயிட்டார் அந்த வண்டியை. இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 86,000 வரும் சார், 2022 மாடல். வெளியில தான் வரும். இப்ப இது ப்ளஷர் சார், ப்ளஷர்ல இது கொஞ்சம் லோ பட்ஜெட் மாடல், 2022 மாடல், 52,000 வரும். ஆமா, இல்ல அதெல்லாம் சர்வீஸ்க்கு வந்த வண்டி வெஹிக்கிள் அதெல்லாம். இல்ல நம்ம இருக்கு சார், பீரியட் நிக்குது, எதுக்குமே இன்னும் பிரைஸ் தெரியாது. ஓ, அங்க நிக்கிறது எல்லாமே வெளியில அவுட்ல நிக்குது இல்ல, அந்த வெஹிக்கிள் எல்லாமே வந்து இப்பதான் வந்து இறங்கி, அடுத்த வீடியோல நம்ம அதை பார்ப்போம். வரும். ஸ்ப்ளெண்டர், ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பாத்தீங்கன்னா இப்ப நம்மள்கிட்ட ஒரு 7 மாடல் கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்கு, 7 வேரியன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்டான இயர்ல டிஃப்ரெண்ட் பிரைஸ்ல இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2021 மாடல் பிரைஸ் வந்து 76,000 வரும். பல்சர் 220, இதுல நம்மள்கிட்ட 2 மாடல் இருக்கு. இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2015 மாடல், 61,500 வரும். நம்ம கிளாசிக் ஆரி கிளாசிக் 350, 2017 மாடல், 1 இயர் வாரண்டி வந்துடும், 3 ஃப்ரீ சர்வீசஸ் வந்துடும், 137,000 வரும். ஆமா, அது ஆமா, இது வேற ஹிமாலயன், இது 2021 மாடல், இது 181,000 வரும். 181,000 வரும். அது ரெண்டாவது 220. இது வந்து 16 மாடல், 2016 மாடல், 62,500 வரும். அதாவது 62,500. அங்க ஒரு ஷைன் பார்த்தோம், இங்க ஒரு ஷைன் இருக்கு. இந்த ஷைன் வந்து பாத்தீங்கன்னா 2020 மாடல், 66,000 வரும். சுசுகி அக்சஸ், 2020 மாடல், 70,000 பிரைஸ் வரும், சிங்கிள் ஓனர் தான். ஜூபிட்டர், மறுபடியும் ஜூபிட்டர் ப்ளூ கலரு,
இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2021 65,000 வரும். இது ஹோண்டா மேட் பிளாக், ஹோண்டா ஆக்டிவா 21 மாடலு 64,000 வரும். திரும்பி ஜூபிட்டரு வேற ஒரு கலரு 64,000 வரும். 2021 மாடலு. இந்த வண்டி ஜஸ்ட் 2022 மாடலு 67,000 வரும். 67,000 வரும். கலருக்காக கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 2023 லாஸ்ட் டிசம்பர் அந்த டைம்ல இது பண்ணது, ப்ரொக்யூர் பண்ணது, மேனுஃபேக்சரிங் பண்ணது. இதோட பிரைஸ் வந்து 71,000 வரும். சரி, மூணுமே ஒரே வண்டி தான் நினைக்கிறேன். ஆமா, ரேடியன் இது மூணுமே ஒரே ஒரே வெஹிக்கிள் தான். இது மூணுமே வந்து 2022. ஒன்று வந்து டாப் எண்ட் மாடலில் இந்த ப்ளூ கலரு, டிஸ்க் பிரேக்கு, டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர் வந்துடும். மற்ற ரெண்டும் நார்மல் நார்மல் பிரேக்கு, ட்ரம் பிரேக்கு, நார்மல் அனலாக் ஸ்பீடாமீட்டர் வரும். இப்போ இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா 2022 மாடலு 78,000 வரும். இந்த பிளாக் கலரு 2022 மாடலு 70,000 வரும். இந்த மெரூன் கலரு 2022 மாடலு 68,000 வரும். சிம்பிள் தான், நான் முன்னாடி எப்பயுமே சொல்ற மாதிரி தான். இது வந்து ப்ரீ ஓன்ட் வெஹிக்கிள், அதாவது செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் அப்படின்றத மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. இது ரீபப்ளிஷ்டு வெஹிக்கிள். நீங்க வந்து வண்டி வந்து ஓட்டி டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புது வண்டி ஓட்டுற ஒரு ஃபீல் கிடைக்கும். டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம். திரும்பியும் சொல்றேன், உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த நம்பருக்கு வந்து எனக்கு இந்த பர்டிகுலராக இந்த வெஹிக்கிளோட எவ்வளோ என்னன்னு சொல்லுங்கள், இஎம்ஐ சொல்லுங்கள், இல்லை ஃபோட்டோ அனுப்புங்க, காஸ்ட்டு சொல்லுங்கள், எந்த விதமான சர்வீஸ் வேணாலும் நாங்கள் வந்து மொபைல் எண்ட்லேயே பண்ணி தரோம். ஓகே.